ஒரு காடுன்னு இருந்தா அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம்தான். நரி வந்து தந்திரமா செயல்படும். அப்படிப்பட்ட நரி ஓநாய்கிட்ட போய் சொல்லியிருக்கு, சிங்கம் செத்து போச்சு அப்படின்னு ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வா ஓநாயே அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கு. இப்போ இதுல சிங்கம் வந்து விளாடிமிர் புட்டின், நரி வந்து அமெரிக்கா, ஓனாய் யாருன்னு கேட்டிங்கன்னா யூடியூபர் மதன் கௌரி. இப்போது இந்த ஓனாய் ஊழகிட்டுக்கிட்டே வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து டையிங் அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிட்டுருக்காரு, அவருக்கான ட்ரக்ஸே வந்து ரஷ்யாவில் கிடைக்கலையா, அவர் வந்து எந்த கண்டத்தை வெறுக்கிறாரோ ஐரோப்பா அப்படிங்கிற கண்டத்திலிருந்து தான் அவருக்கு ட்ரக்ஸே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புற்றுநோயால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிட்டு இருக்காரு விளாடிமிர் புட்டின், அவருக்காக வந்து அவருடைய உருவத்திலேயே நிறையா பேரை வந்து செஞ்சு உலாவை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல். புட்டின் வந்து செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடைசி கட்ட பரப்புரையாக மதன் கௌரி அந்த வீடியோவை போட்டிருக்கார். ஆனால் அது இல்லவே இல்லை அப்படின்னு அந்த வீடியோவை சுக்கு சுக்காக நொறுக்கிற மாதிரி அல்ஜீரா ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு வீடியோவையும் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கு, புட்டின் லைவ் அப்படின்னு. அப்படிப்பட்ட சிங்கம் உசுரோட தான் இருக்குது, விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற அந்த சிங்கம் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு அல்ஜீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையாயிடும் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றில் இங்கே நிஜமான கதாநாயகர்கள் எப்போதுமே மறைகிறதே கிடையாது. அவங்க கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் மக்களோட மனசில் மக்களுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் என்றைக்கு எடுத்துக்கிட்டாங்களோ ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போயிலிருந்தே அவன் அந்த மக்களுக்கான தலைவனாக மாறிடுறான். அந்த வகையில் உலகத்திலேயே வந்து அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லாதிக்க நாடை எதிர்த்து போராடின கியூபா அப்படிங்கிற கம்யூனிச நாடாகட்டும், சைனா அப்படிங்கிற அந்த கம்யூனிச நாடாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யாவாகட்டும், பெரிய அளவில் லெனின் ஸ்டாலின்லாம் வாழ்ந்த அந்த ஒரு புண்ணிய பூமியில் உதிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சூரியன் விளாடிமிர் புட்டின். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து 2035 வரைக்கும் ரஷ்யாவுக்கு நான் தாண்டா அதிபர் அப்படிங்கிறத ஏற்கனவே பிரகடனப்படுத்தி அதன்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவன் வந்து ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர்கள்லாம் நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த மியூசிக் போட்டாலும் தலைவனுக்கு மட்டும் சூட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒப்பற்ற கதாநாயகனாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணிச்சலான விஷயத்தை செய்கிறதுல தயங்கவே தயங்காத ஒரு ஆசாமியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொன்னோன்னா அது விளாடிமிர் புட்டின் தான். 2022 அவர் ஆரம்பித்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 310 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த போரோட இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடந்த 2 தினங்களாக மதன் கௌரியினுடைய வீடியோவில் வந்து பெரிய அளவில் ரஷ்யாவை பற்றின தாக்கமும் அமெரிக்காவை பற்றி ஒய்யாரமாக தூக்கி வைக்கக்கூடிய பேச்சுக்களும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அல்ஜீராவினுடைய இந்த செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினும் சைனா அதிபர் ஜி ஜின்பிங்கும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக பேசக்கூடிய அந்த காட்சியவே வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பேசினார், ஜி ஜின்பிங் என்ன பேசியிருக்காரு, ரஷ்ய அதிபர் புட்டின் யாருக்கெல்லாம் 2023 நியூ இயர் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் இங்கே முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம். சரி, யார் யாருக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள்லாம் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் இந்தியா முதற்கொண்டு எல்லா கண்ட்ரீஸுக்குமே சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எந்தெந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது தான், ஒன்று ஃப்ரான்ஸ், ரெண்டாவது போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் அப்படிங்கிற நாடு, மூணாவது ஜெர்மனி. பெரிய அளவிலான பைப்லைன் வந்து இங்கே ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு இடையில் அந்த கேஸ் பைப்லைன் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல மூலியமாக தான் பெரிய அளவிலான ரிசோர்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு கிடைக்குது, ஜெர்மனிக்கும் கிடைக்குது. அப்படிப்பட்ட நாடு மேலே நான் பகையாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத மறுபடியும் 2023 நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லாமல் விளாடிமிர் புட்டின் வந்து கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். பதிவு செய்யாமலே ஜெர்மனி எனக்கு எதிரி தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கு அவர் சொல்லலை. இப்படி ரஷ்யா வந்து யார் யாருக்கெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது இங்கே முக்கியமானது. முக்கியமாக அமெரிக்காவுக்கு அவர் வாழ்த்து சொல்லலை, ஜோ பைடனுக்கு சொல்லலை.
சரி, ரஷ்ய அதிபர் புடின் வந்து 2023 வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னா இந்த நாடுகள்ல எல்லாம் புத்தாண்டு பிறக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டு பிறக்கும். ஆனால் அது எப்படிப்பட்ட புத்தாண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய ரிசோர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. உலகத்திலேயே கச்சா எண்ணெயையும் அதிகமான அளவில் இயற்கை எரிவாயுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ரஷ்யா தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவுக்கு பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வந்து குறைவான விலையில் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ரஷ்யா தான். இம்ரான்கான் போய் வந்து ரஷ்யாவில் வந்து போய் பேசிட்டு வந்த நிகழ்வு, அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் அமெரிக்கா அடித்த அடி, இது எல்லாமே வந்து இம்ரான்கானை தூக்கி போட்டுச்சு அப்படிங்கிறது வரலாறு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. இப்படி ரஷ்யா வந்து உலக நாடுகளுக்கு, அதாவது தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இயற்கை வளங்களை சார்ந்து இருக்கு. மற்ற நாடுகளோடையும் இயற்கை வளத்தை வந்து ஒரு அட்டாச்சபிளான ஒரு கண்ட்ரியாக இருக்கு. இப்படிப்பட்ட ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுக்கான காரணம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நம்ம அது புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. தன்னோட சேர்ந்திருந்த அந்த நாடுகளில் உக்ரைனும் ஒன்று. நேட்டோ படையில் சேராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்ததை அந்த உக்ரைன் அப்படிங்கிற நாடு எடுத்துக்கல. அமெரிக்காவோட போய் கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரஷ்யா சொன்ன அந்த அண்டை நாடு சொன்ன அந்த வார்த்தையும் எடுத்துக்கல. நோட்டாவில் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த கணமே ரஷ்யாவினுடைய தாக்குதல் வந்து பாயுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் வந்து பெரிய அளவிலான சூரியகாந்தி எண்ணெய்க்கெல்லாம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உக்ரைன் மூலமா உலகத்துக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேறு கதை. இப்போது ரஷ்ய அதிபர் புடின் வந்து அமெரிக்க அதிபருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னா 2023 அப்படின்னு பிறக்கக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நிச்சயமாகவே ஒரு பொருளாதார தடை விதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஒரு பீரியடில் 1950கள் பீரியடில் வந்து கியூபா அப்படிங்கிற நாடு விடுதலை அடைஞ்சப்போ அந்த நாட்டு மேலே உங்களுடைய நீங்கள் தயாரிக்கக்கூடிய சர்க்கரையவே நாங்கள் வாங்க மாட்டோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் உங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசத்தை பேஸாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிடல் காஸ்ட்ரோவை எதிர்த்து பெரிய அளவிலான ஆயுதத்தை தூக்குச்சு அமெரிக்கா. அதுக்கு பயந்து கியூபா வந்து முடங்கிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது பெரிய அளவில் தன்னுடைய ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை வந்து நிரூபிச்சிச்சு கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா. இன்றைக்கி அதே சைனா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசத்தை பேஸ் பண்ணியும் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம் தான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவில் அப்படி கிடையாது. ஆனால் ஜி ஜின்பிங் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தினதுனால ஜி ஜின்பிங்க்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கார். ரெண்டாவது, இப்போ நடந்த அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது சீனாவினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறாங்களோ இல்லையோ ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஒரு ட்ரேடை வந்து உருவாக்கியிருக்கு ரஷ்யா. ரஷ்ய அதிபர் புதின் வந்து ஜி ஜின்பிங் கிட்ட பேசின விஷயங்கள் அப்படிங்கிறத அல்ஜசீரா நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா 200 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணுவோம், வாங்க நம்ம பேசலாம், 2023 மாஸ்கோ உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்கார். இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வரவேற்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வேர்ல்டில் பார்க்கப்படுது. இன்றைக்கி சைனாவுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாமே திரண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சைனா ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவை உலகம் முழுவதும் பரப்பி விட்டுட்டு 2020 அப்புறம் வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பேன் பண்ணி வச்சுருந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்டை மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி சைனா வந்து உலகம் முழுவதும் கொரோனாவை பரப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யாவும் சைனாவுக்கு இடையில வந்து பேசப்பட்ட இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, ரஷ்ய அதிபர் புடின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சைனாவுக்கு வந்து நான் பைப்லைன் வந்து கேஸ் வழியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. இதுக்கான சைன் வந்து 2023 மாஸ்கோவுக்கு நீங்கள் வாங்க சைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போது கிட்டத்தட்ட 15,000 உக்ரைன் வீரர்கள் வந்து மாயமாயிட்டாங்க அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவில் போய் அழுக, அமெரிக்காவில் அழுததுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைன் அதிபரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. அந்த பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா S-300 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து நீ ஃபெலாரஸில் பறக்க விடு அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதை வலியுறுத்தி ஜெலன்ஸ்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிசைலை வந்து பெலாரஸ் ஏரியாவில் வந்து பறக்க விட்டதாகவும் ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் கிளாட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வேற வந்து அமெரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த
ஃபெலாரஸ் ஏரியாவில் S-300 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அந்த ஏர் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய ஏரியாக்களில் இருந்து ஃபெலாரஸ் ஏரியா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஃபெலாரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது உக்ரைனுடைய அதிபரும் ஜோ பைடனும் சந்தித்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் ஃபெலாரஸ் அவன் வந்து ரஷ்யாட்ட போய் சொன்னதுக்கப்புறம் ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிடுச்சு. இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரஷ்யாவினுடைய அதிபர் காதுக்கு போகாமலாம் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து தான் வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புடின் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. டோட்டலாக வந்து அதை உடைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய தலைவர்கிட்ட இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸிங்கெலாம் பேசியிருக்கார். அவர் தான் ஜி ஜின்பிங். இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுது. உக்ரைனில் இருக்கக்கூடிய 15,000 வீரர்களை வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கதறின கதறல் அப்படிங்கிறது 2022 மிகப்பெரிய அளவிலான கதறலாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, வேர்ல்டில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணதன் அடிப்படையில் 2019 ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி, டேஞ்சரான கண்ட்ரி அப்படிங்கிறது உக்ரைன் அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் வந்து உக்ரைனில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு நாடுகளில், ஆனால் ரஷ்யாவில் ஜேர்னலிஸ்ட் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சரி, அங்கே அப்படி நிகழ்ந்ததா ஒரு எந்த விதம் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கூட கிடையாது. ஆனால் உக்ரைனில் மட்டும் 50 ஜேர்னலிஸ்ட் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் அல்ஜசீராவை சேர்ந்த 15 ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்கங்கிறதையும் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று, இப்போ இந்த உலகத்திலேயே மோசமான கண்ட்ரிகளில் வந்து உக்ரைன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட உக்ரைனுக்கு ஏன் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, ரஷ்யாவை பற்றி சொல்லிட்டீங்க, உக்ரைனை பற்றி சொல்லிட்டீங்க. அமெரிக்க அதிபர் இப்போ 2023 எப்படி தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொன்ன புதின் வந்து அமெரிக்காவுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் இப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, தன்னுடைய 2023 ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, நான் வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்கேன், அந்த சைன் வந்து ஆம்னி பஸ் பில் அப்படிங்கிறது ஒன்று சைன் பண்ணியிருக்கேன், பல கோடி ரூபாய் வந்து ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்நிய நாடுகளுக்கான ஒரு செலவாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே ட்விட்டரில் வந்து பெரிய அளவிலான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய கமாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் என்னடா அதுங்க, அமெரிக்காவில் ஓட்டு போட்ட மக்களே வந்து அமெரிக்க அதிபருக்கு எதிராக செயல்படுகிறார்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. லாசன் டர்னர் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் ராங் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நிக் டி ரோஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து என்ன போட்டிருக்கான்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அதில் ஒரு மனுஷன் என்ன போட்டிருக்காருன்னா, Does this bill mean more millions and billions for Ukraine in 2023? அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பில்லு நீ பாஸ் பண்ணதோட நோக்கம் வந்து உக்ரைனுக்கு அதிகமான அளவில் பில்லியன் அளவான டாலர் வந்து கொடுக்கறதுக்கான பில்லாக இது. அப்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த அமெரிக்க மக்கள் நீங்கள் கைவிட்டுட்டீங்களா, மக்களுக்காக எதுவும் நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்ய மாட்டீங்களா, ஸோ உங்களுடைய முதல் செலவே வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவில் டாலர் டாலராக வந்து பண உதவியும் அதிகமான அளவில் மிசைலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களையும் கொடுக்கறது தான் உங்களுடைய வேலையா. அப்போது உலகத்தில் நிறையா பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, வரிசையாக போட்டிருக்காங்க, 410 மில்லியன் வந்து இதுக்கு செலவு பண்ணுறீங்க, எகிப்தில் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, 200 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீங்கள் செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகையை நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த நாடு இன்னமும் பெரிய அளவிலான வல்லரசாக இருக்குமே அப்படின்னு அமெரிக்க மக்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான விஷயங்கள் வந்து ரஷ்யாலையும் சைனாலையும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் பெரிய அளவில் மக்கள் கிளர்ச்சி எழுந்ததுனால அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கல. ஸோ புரட்சின்னு ஒன்று வெடிச்சிச்சு அப்படின்னா அது நாடு ஜனநாயகமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால ஜீன் ஜீவிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேட்டை ஓப்பன் பண்ணிவிடு, லாக்டவுன் அப்படிங்கிறது வேண்டாம், மக்கள் இதுவரைக்கும் வந்து அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாம் போதும், ஸோ வந்து லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் அதை பார்க்க முடியுது.
அப்போது நீ சைனாக்காரன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா சைனாக்காரன் வேர்ல்டு ஃபுல்லாக போகிறான். அப்போ 2023 அப்படிங்கிறது சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மூன்று நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு சின்ன டாபிக்லேருந்து ஏன் வந்து உலகத்தில் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளோடு இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம எங்கிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிறவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு. ரஷ்ய அதிபர் புட்டின் உயிரோடு இருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அவர் இந்தியாவோட மிகப்பெரிய அளவிலான நல்லுறவில் இருக்கார். ஒன்று, நம்ம நாடு சேஃப். அடுத்து சைனா வந்து பார்த்திங்கன்னா ஜி ஜின்பிங் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிற நாடு கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஜி ஜின்பிங் அப்படிங்கிற மனுஷன் வடகொரியாவில் இருக்கக்கூடிய அதிபரோட ரொம்ப நெருக்கமான உறவு வச்சிருக்கக்கூடியவர். ரஷ்யாவும் வடகொரியாவோட ரொம்ப நெருக்கமான உறவு வச்சிருக்கு. இப்படி பூகோள அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் கம்யூனிஸ்டத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளுடைய வரலாறை எடுத்து படித்து பார்க்கும்போது இந்த கம்யூனிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜோ பைடனுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுக்கலை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருந்த கருப்பினத்தவராக இருந்த அமெரிக்க அதிபராகட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அதிபராகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க மக்களுடைய நலன் மேலே அக்கறை வச்சுருந்தாங்க. ஆனால் ஜோ பைடன் வந்து வயதான காரணத்தினாலேயோ இல்லை அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் மற்றும் உக்ரைனுக்கு அவரை அளித்து வரக்கூடிய ஆதரவு மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இப்படி அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லாதிக்க சக்தியை எதிர்த்து நிற்கக்கூடிய கம்யூனிச நாடுகள் தான் இன்றைக்கி உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நாடுகளில் ரொம்ப முக்கியமான தலைவர் ஜோ அவர் புடின் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற செய்திங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இன்றைக்கி தேதிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய யூடியூபர்ஸ் ஆகட்டும், அமெரிக்காவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இவங்க எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. இங்கே நம்மளை பொறுத்தளவில் நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் செயல்படலை, அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் செயல்படலை. எது உண்மை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணப்பாடு. ஸோ உலகத்திலேயே வந்து ரொம்ப மோசமான கண்ட்ரி அப்படிங்கிறது உக்ரைன் தான் அப்படிங்கிறத சர்வே மூலியமாகவே உலக நாடுகள் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு வந்து உலக நாடுகளாக எல்லாருமே வந்து ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உலக அமைதி அப்படிங்கிறது தான். பொருளாதார மந்தநிலை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சைனாவில் ஆரம்பித்த அந்த மறுபடியும் ஒமைக்ரான் BF7 அப்படிங்கிற அந்த வைரஸ் வந்து ஜப்பானில் பெரிய அளவில் அவங்க மக்கள் எல்லாமே செத்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போது உலகத்துக்கு வேணுங்கிறது அமைதி தான். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடை கிரிட்டிசிசம் பண்ணுறதை விட்டுவிட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே வந்து ஒரு பொசசிவான ஒரு நல்ல ஒரு உறவை வச்சுக்கிட்டால் மட்டும்தான், எப்படி நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து கருணாநிதி சொல்கிற மாதிரி தான், உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கதையாக தான் இருந்தால் மட்டும்தான் இங்கே நாடுகள் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கும், மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து போருக்கு இவ்வளவு செலவு பண்ண போகிறேன், ஒரு இன்னொரு நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் இந்த பக்கம் சைனாவும் கைகோர்த்துருக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கி டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பேசு பொருளாக மாறி இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டாகோட தொடர்ந்து நம்மளும் பயணிப்போம்.